ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஃபன் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூல்கோல் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சரி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 4 லவங்கம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வணங்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சிடலாம் இந்த குருமாவை. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இஞ்சியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இருந்ததுனால நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நான் தேங்காயோடு சேர்த்து அரைச்சிருவேன். இப்போது தக்காளி, 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச நூல்கோல் சேர்த்துக்கலாம். ஒரு நூல்கோல் நான் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வணக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் காய் சேர்த்து வணக்கிக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். என்னோட மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் பொடியோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். நீங்கள் வந்து இஞ்சி பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தீங்கன்னா தேங்காய் அரைக்கும் போது பூண்டு சேர்க்காதீங்க. நான் இஞ்சி மட்டும்தான் சேர்த்துருந்தேன், அதனால தான் இப்போ பூண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். பொடியோட பச்சை வாசம், தேங்காயோட பச்சை வாசம்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவு தின்னா வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியும் சரியா இருக்கு. உங்களுக்கு உப்பு செக் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசிலுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சு. இப்போ நமக்கு நூல்கோல் குருமா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.